Hi friends, இன்னைக்கு நம்ம பிஃபோர் ஐ ஆம் பார்ன் இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா மோகன் சந்த். இந்த போமை ஒரு அன்பார்ன் சைல்டு நரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்காத அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு ஏத்தாப்பில் உருவாக்கி வைங்க அப்படின்னு சொல்லுது. அன்பார்ன் சைல்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை நான் வாழ்கிறதுக்கு ஏத்தாப்பில் கிளீனாகவும் சேஃபாகவும் மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லுது. நேச்சரை நம்ம ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை காஸ்ட் படி, ரிலீஜியன் படி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ரிலீஜியன் பெருசு, இந்த ரிலீஜியன் சின்னது, இந்த காஸ்ட் சின்னது, இந்த காஸ்ட் பெருசு அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ள காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் மர்டர், கிரைம், கரப்ஷன் அப்படின்னு நிறைய இருக்குது. யாராலையுமே சேஃபாக வாழ முடியலை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த அன்பார்ன் சைல்டு, அது இன்னும் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்கவே இல்லை. அந்த அன்பார்ன் சைல்டு இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம கிட்ட கெஞ்சி ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேக்குது. இந்த போம் மூலமா போயிட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்றதுக்கு ஏத்தாப்புல நம்ம பெட்டர் பிளேஸ உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வாழ்ற நம்ம அமைதியாவும் ஒற்றுமையாவும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம நேச்சரையும் சக மனிதர்களையும் மதிச்சு வாழ கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்பார்ன் சைல்டு நம்ம கிட்ட, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஜியன் அப்படிங்கிற வாளை பிரேக் பண்ணிருங்க, அது என்னுடைய ரீசனிங் பவரை பிளாக் பண்ணிரும் அப்படின்னு சொல்லுது. ரிலீஜியன் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சைல்டு அந்த ரிலீஜியனுக்கு ஏத்தாப்புல ஃபாலோ பண்ண வைப்பாங்க. அப்படி இருக்கச்சுல ஒரு லிமிட்டை தாண்டி அந்த சைல்டால எதையுமே கெயின் பண்ண முடியாது. ரிலீஜியன் இருக்கிறனால சைல்டால அந்த லிமிட்டை தாண்டி வேற எதையுமே பார்க்க முடியாது. ஒரு லிமிட்டை தாண்டி அந்த சைல்டுக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடைக்காது. ஸோ அதனால் அந்த சைல்டு என்ன சொல்லுதுன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஜியன் அப்படிங்கிற வாளை தயவு செய்து பிரேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தில் மர்டர், கரப்ஷன், திருட்டு அப்படின்னு நிறையா இருக்குது. அந்த அன்பார்ன் சைல்டு இதில் எதுவுமே இல்லாமல் பியூரா இருக்கணும்னு ஆசைப்படுது. அந்த அன்பார்ன் சைல்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜெர்ம்ஸை என்னுடைய ஜீன்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணுங்க, நான் வந்து பியூரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அந்த ஜெர்ம்ஸை க்ரஷ் பண்ணி கொன்றுங்க. ஸோ போயிட் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மட்டும் வெளியில் சுத்தமாக இருந்தால் பத்தாது, நம்மளுடைய சோலும் பியூரா இருக்கணும். நம்ம ஏரை பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம், வாட்டரை பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம், மரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போனால் ஃபியூச்சர் ஜென்ரேஷனால் இந்த உலகத்துக்கு வந்து வாழவே முடியாது. இப்போ அந்த அன்பார்ன் சைல்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குதுன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த எர்த்தை க்ரீன் ஆக்குங்க, இந்த எர்த்தை பசுமையாக்குங்க, என்னுடைய வீட்டையும் சுத்தப்படுத்துங்க, பொல்யூட்டான ஏரையும் வாட்டரையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. பொல்யூஷனால பாதிக்கப்பட்ட ஸ்கையை பிரைட்டா இருக்கும்படி அதையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே கிளீனாகவும் கிரீனாகவும் இருந்தாதான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனால இந்த உலகத்துல வாழ முடியும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணி வச்சிருந்தாதான் என்னால இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப காலம் வாழ முடியும், நிம்மதியா சாகவும் முடியும் அப்படின்னு அந்த அன்பார்ன் சைல்டு சொல்லுது. நெக்ஸ்ட் அந்த சைல்டு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பீஸ்டை அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. இதுல பீஸ்ட் யாரை குறிக்குதுன்னா, ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிற பர்சன்ஸை குறிக்குது. ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிற பர்சன்ஸ் அவங்களோட வீக்கான இன்னசென்ட் பீப்புளை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அந்த சைல்டு யாருக்கு கீழேயும் கண்ட்ரோலில் இருக்க விரும்பலை. ஸோ சொசைட்டியில் அரகண்டாக இருக்கிற அந்த ஹியூமன் பீயிங்ஸ், அந்த பீஸ்ட்டை அனுப்பிவிடும்படி இந்த சைல்டு சொல்லுது. கடவுளுடைய பெயரை சொல்லி யாரும் வீக்கான இன்னசென்ட் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ட்ரூ ஹியூமானிட்டி வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுல இல்லை, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க. ஓவராலாக ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இந்த உலகத்துக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியாதபடி நம்ம ரிலீஜியனை உருவாக்கி வச்சுருக்கோம். அண்ட் அந்த ரிலீஜியனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த அன்பார்ன் சைல்டால் பார்க்க முடியல, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதால் நாலேஜ் கெயின் பண்ண முடியலை. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மளுடைய ஜீன்ஸ் வந்து பியூரா இல்லை, அந்த சைல்டு அதோடைய சோல் வந்து பியூரா இருக்கணும்னு ஆசைப்படுது. நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காகனு எதையுமே விட்டு வைக்கலை, எல்லாத்தையுமே பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அன்பார்ன் சைல்டு நம்மளை எல்லாத்தையுமே கிளீன் பண்ண சொல்லுது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே ஈக்குவல் தான், யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஜியன் அப்படிங்கிற வாளை நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி
ஜேர்ம்ஸை என்னுடைய ஜீன்ஸில் ஃபில்டர் பண்ணி அந்த ஜேர்ம்ஸை கொன்றுங்க அப்படின்னு சொல்லுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பொல்யூட் பண்ணி வச்சிருக்கிற இந்த உலகத்தை நாங்கள் வந்து வாழ்கிறதுக்கு ஏத்தாப்பில் க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுது. அண்ட் இந்த உலகத்தில் இருக்கிற பீஸ்டையும் அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுது. ஓவராலாக போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த உலகத்தை டெஸ்ட்ராய் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனால் இந்த உலகத்துக்கு வந்து நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ வாழ முடியாது. ஸோ நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இங்கே வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்றாப்பில் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வைப்போம் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹவ் அ நைஸ் டே.